இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. லட்சம் ரிங்கிட் ரொக்கம் இருந்த சூகேசை சொந்தம் கொண்டாடிய நபர் ஒரு வழியாக போலீசில் வாக்குமூலம். டாமன் சாராவில் 500,000 ரிங்கிட் ரொக்கத்துடன் கண்டெடுக்கப்பட்ட சூகேசுக்கு சொந்தம் கொண்டாடியவர் ஒரு வழியாக ஒரு வாரம் கழித்து போலீசை சந்தித்துள்ளார். வெட்டுமரு ஆலையின் உரிமையாளர் என கூறப்படும் அந்நபர் சனிக்கிழமை மாலை சுமார் ஒரு மணி நேரத்திற்கு டாமன் சாரா போலீஸ் தலைமையகத்தில் வாக்குமூலம் அளித்தார். ஸ்லாங்கூர் போலீஸ் தலைவர் டாக்டர் ஹுசைன் உமர் கான் அதனை உறுதிப்படுத்தினர். அந்த சூட்கேஸை டாமன் சாரா பேரங்காடிக்கு மேல் உள்ள தனது நண்பர் வீட்டில் இருந்து தாம் எடுத்து வந்ததாகவும், மறதியில் அதை காருக்குள் வைக்காமல் பேரங்காடியின் கார் நிறுத்தும் இடத்திலேயே விட்டு சென்று விட்டதாகவும் அவர் சொல்லியிருக்கிறார். மறுநாள் காலை வீட்டில் தனது காருக்குள் இருந்து சூட்கேஸை எடுக்க போன போதுதான் அது அங்கில்லை என்பதை தாம் உணர்ந்ததாக போலீசிடம் அவ்வாறு கூறியுள்ளார். ஒரு முதலீட்டுக்காக கடந்த ஆண்டு நண்பர் தம்மிடம் கடனாக வாங்கிய பணம்தான் அந்த 500,000 ரிங்கிட் என்றும் அவர் கூறிக்கொண்டார். எனினும் அப்பணம் தனது நிறுவனத்திற்கு சொந்தமானதுதான் என்பதற்கான எந்த ஆதாரத்தையும் அந்நபர் நேற்று சமர்ப்பிக்கவில்லை என டாக்டர் ஹுசைன் கூறினார். எனவே அப்பணத்திற்கு அந்நபர் உரிமை கொண்டாடுவது மீதான விசாரணை தொடரும். அடுத்து அவர் மீண்டும் விசாரணைக்கு வரும்போது அவ்வளவு பெரிய தொகை எங்கிருந்து வந்தது என்பது குறித்து அவர் விளக்கம் அளிக்க வேண்டி வரும் என்றும் டாக்டர் ஹுசைன் சொன்னார். மார்ச் 20 டாமன் சாரா பேரங்காடியின் கார் நிறுத்தும் இடத்தில் பாதுகாவலரால் கண்டெடுக்கப்பட்ட அந்த சூட்கேஸுக்கு இதுவரை ஒருவர் மட்டுமே சொந்தம் கொண்டாடி வந்துள்ளார். மின்னல் தாக்கியதில் ஏற்பட்ட தீயில் கெடா மெட்ரிகுலேஷன் கல்லூரியின் கட்டட கூரை சேதம். கெடா சங்லூனில் சனிக்கிழமை மாலை மின்னல் தாக்கியதில் மெட்ரிகுலேஷன் கல்லூரியின் கூரை தீப்பற்றி கொண்டது. தகவல் அறிந்து சம்பவ இடம் விரைந்த தீயணைப்பு மீட்புத்துறை கல்லூரியின் பிளாக் C2 கட்டடத்தின் கூரையில் தீ எரிவதை கண்டது. உடனடியாக தீயை அணைக்கும் பணியில் இறங்கி தீயை முழுமையாக அது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தது. என்றாலும் நிலைமையை தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருவதாக அத்துறை கூறியது. அத்தீ சம்பவத்தில் உயிருடன் சேதம் எதுவும் ஏற்படவில்லை என்பதும் உறுதிப்படுத்தப்பட்டது. அரசாங்க பணியாளர்களுக்கு 500 ரிங்கிட் சிறப்பு ராயா நிதி உதவி வரும் வெள்ளிக்கிழமை வழங்கப்படும். கிரேட் 56 மற்றும் அதற்கு கீழ்நிலை அரசாங்க பணியாளர்களுக்கு 500 ரிங்கிட் சிறப்பு ஹரிராயா நிதி உதவியை பிரதமர் ஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் அறிவித்துள்ளார். ஒப்பந்த பணியாளர்களும் அந்த சிறப்பு நிதி உதவியை பெறுவார்கள். அதே சமயம் ஓய்வூதியம் பெறுவோர் மற்றும் ஓய்வூதியம் பெறாதவர்களுக்கு 250 ரிங்கிட் நிதி உதவி வழங்கப்படும். வரும் வெள்ளிக்கிழமை கருவூலம் அந்த உதவி நிதியை வழங்கும் என இன்று காலை பிரதமர் துறை பணியாளர்களுடனான மாதாந்திர கூட்டத்தில் உரையாற்றிய போது பிரதமர் அன்வார் தெரிவித்தார். சிறுநீர் பை அகற்றும் போது கடும் இரத்த போக்கா. நோயாளியிடம் மன்னிப்பு கேட்ட சைபர் ஜெயா மருத்துவமனை. சிறுநீர் பை அகற்றும் போது கடும் இரத்தப்போக்கு ஏற்பட்டதாக கூறிய நோயாளியிடம் சைபர் ஜெயா மருத்துவமனை மன்னிப்பு கோரியது. சிகிச்சை அளித்த மருத்துவரும் தாதியர்களும் நோயாளியையும் அவரின் குடும்பத்தாரையும் நேரில் சந்தித்து நிலைமையை விளக்கியதோடு ஏற்பட்ட அசௌகரியத்திற்கு மன்னிப்பு கோரியதாக மருத்துவமனையின் இயக்குநர் அறிக்கை ஒன்றில் கூறினார். மார்ச் 28 அச்சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. டெங்கு காய்ச்சலால் அங்கு அனுமதிக்கப்பட்டிருந்த அந்நோயாளி தனது பேம்பர்ஸ் இரத்த வெள்ளத்தில் கிடக்கும் புகைப்படத்தையும் சமூக ஊடகங்களில் முன்னதாக பதிவிட்டிருந்தார். தனது ஆணுறுப்பில் பொருத்தப்பட்டிருந்த சிறுநீர் பையை கடும் வலிக்கும் மத்தியில் மருத்துவ பணியாளர்கள் விருட்டென பிடித்து இழுத்ததில் அவ்விடம் புண்ணாகி கடும் இரத்தப்போக்கு ஏற்பட்டதாக அந்த நோயாளி குற்றம் சாட்டியிருந்தார். அது குறித்து விளக்கிய சைபர் ஜெயா மருத்துவமனையின் இயக்குநர் சம்பவத்தின் போது சற்று சிரமத்திற்கு மத்தியில்தான் அவரின் சிறுநீர் பையை அகற்றப்பட்டது. என்றாலும் அதன் போது இரத்தப்போக்கு எதுவும் ஏற்படவில்லை. ஆனால் ஒரு மணி நேரம் கழித்து கழிவறைக்கு சென்ற போது இரத்த கசிவு ஏற்பட்டதாக அவர் கூறியுள்ளார். உடனடியாக அவருக்கு உரிய கண்காணிப்பு வழங்கப்பட்டு இரத்த பரிசோதனையும் செய்யப்பட்டதில் அவருக்கு இரத்த இழப்பு எதுவும் ஏற்படவில்லை என்பது உறுதி செய்யப்பட்டது என்றார். நோயாளியின் உடல்நிலையும் சீராக இருக்கிறது. எனவே வார கடைசியில் அவர் வீடு திரும்ப அனுமதிக்கப்படலாம் என மருத்துவமனை கோரி காட்டியது. பறந்து போய் மேட்டின் மேல் நின்ற சத்ரியா கலாய்த்தெடுக்கும் நெட்டிசன்கள். நீல நிற சத்ரியா கார் ஒன்று நெடுஞ்சாலை ஒரு மேட்டு பகுதியில் போய் நிற்கும் வீடியோ வைரலாகி நெட்டிசன்களை கலகலப்பூட்டி உள்ளது.
சம்பவ இடம் குறித்து வீடியோவில் தகவல் இல்லை. ஆனால் ஏதோ ஒரு நெடுஞ்சாலையில் அந்த வினோத விபத்து நிகழ்ந்திருப்பது தெரிகிறது. வீடியோவை பார்த்தவர்கள் கார் ஓட்டுநருக்கு என்ன ஆனது என கவலைப்பட்டார்களோ இல்லையோ, அக்கார் எப்படி மேட்டில் ஏறியது என்ற விவாதத்தில் தான் குறியாக இருக்கின்றனர். மலேசியாவில் ஒரு வழியாக பறக்கும் கார் என ஒருவர் கருத்து தெரிவித்துள்ளார். ஒரு நெட்டிசன் காரை மேட்டிலிருந்து இறக்க ஓட்டுநர் எப்படிதான் டோவிங் சேவைக்கு அழைப்பாரோ என அக்கறையில் கேட்டிருக்கிறார். எனக்கு தெரிந்து சாலையில் நெரிசலை ஏற்படுத்தாத ஒரே விபத்து இதுதான் என இன்னொருவர் நகைச்சுவையாக கூறினார். உண்மையில் நெடுஞ்சாலையில் தடம் போடதான் அந்த சத்ரியா கார் பறந்து போய் மேட்டில் நின்றிருக்கிறது. அதனை மற்றொரு வீடியோவில் ஆடவர் ஒருவர் கூறுவது கேட்கிறது. ஆனால் அவர்தான் சத்ரியா காரோட்டியா அல்லது சம்பவத்தை நேரில் பார்த்தவரா என தெரியவில்லை. எப்படியோ காரை கீழே இறக்கி கொண்டு வந்தால் எப்படி அது சாத்தியமானது என்பதை அந்த வீடியோவில் போடுங்கள் என அதீத ஆர்வத்தில் நெட்டிசன்கள் கேட்கின்றனர். ரமலான் சந்தையில் சட்டவிரோத வட்டி தொழில் இணைய சூதாட்டத்தை விளம்பரம் செய்த மூவருக்கு பேராஸ் போலீஸ் வலைவீச்சு. இப்போவில் உள்ள பேராக் விளையாட்டு அரங்கு ரமலான் சந்தையில் சட்டவிரோத வட்டி தொழிலையும் இணைய சூதாட்டத்தையும் விளம்பரம் செய்து வந்த மூன்று ஆடவர்களை போலீஸ் தேடி வருகிறது. அவர்களின் அச்செயல் வீடியோவில் பதிவாகி வைரலாகி இருப்பதால் அம்மூவரையும் அடையாளம் காணும் பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. அந்த ஒரு நிமிட வீடியோவை அங்குள்ள ரமலான் சந்தை வியாபாரி ஒருவர் பதிவு செய்ததாக தெரிகிறது. மூன்று நாட்களாக அங்கு ஒவ்வொரு கடையாக சென்று பிசினஸ் கார்டை அவர்கள் விநியோகம் செய்து அந்த அலாங் தொழிலையும் இணைய சூதாட்டத்தையும் அவர்கள் விளம்பரப்படுத்தி வந்திருப்பது தொடக்க கட்ட விசாரணையில் தெரிய வந்திருப்பதாக பேராக் போலீஸ் தலைவர் டாக்டர் ஸ்ரீ முகமது யூஸ்ரீ அசான் பஸ்ரி தெரிவித்தார். வீடியோவை சமூக ஊடகங்களில் வைரலாக்கிய நபரிடம் விசாரணைக்கு தேவையாக மேற்கொண்டு வந்த தகவல்கள் பெறப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். எனினும் இதுவரை எந்த ஒரு தரப்பும் அம்மூவருக்கு எதிராக போலீஸ் புகார் எதுவும் செய்யவில்லை. ரமலான் சந்தை வியாபாரிகளை குறிவைத்து அத்தொழிலை விளம்பரம் செய்து வந்த அம்மூவரிடமும் அது குறித்து எச்சரிக்கை வழங்கப்பட்டுவிட்ட போதும் அவர்கள் அதை பொருட்படுத்தவில்லை என வைரலான வீடியோவில் வாசகங்கள் இடம்பெற்றிருந்தது குறிப்பிடத்தக்கது. சிறம்பானில் வாகனத்திலிருந்து கீழே விழுந்த 3 வயது குழந்தை மரணம். புறக்கணித்து மரணம் விளைவித்த குற்றச்சாட்டை பெண்ணும் காதலனும் ஒப்புக்கொண்டனர். 3 வயது பெண் குழந்தையை அலட்சியப்படுத்தி மரணம் விளைவித்த குற்றச்சாட்டை பெண் ஒருவர் அவரது காதலனும் ஒப்புக்கொண்டனர். 42 வயது நுராயினி ஹருண் மற்றும் 38 வயது முகமது கைருல் சம்சுவா இஸ்ராக்கிற்கு எதிராக இன்று சிறம்பான் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டது. அவர்கள் வேண்டுமென்றே தங்கள் பராமரிப்பில் இருந்த நுராயரின் அபியா முகமது பட்லி என்னும் குழந்தைக்கு மரணம் விளைவித்ததாக தெரிவிக்கப்பட்டது. மார்ச் 18 தொடங்கி 24 வரையில் நண்பகல் மணி 12 மாலை மணி 6:45 இடைப்பட்ட நேரத்தில் அவர்கள் அக்குற்றத்தை புரிந்ததாக நம்பப்படுகிறது. குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அதிகபட்சம் 20 சிறை தண்டனை அல்லது 50,000 ரிங்கிட் வரையிலான அபராதம் அல்லது 2 விதிக்கப்படலாம். தலா 20,000 ரிங்கிட் உத்தரவாத தொகையிலும் தனிநபர் உத்தரவாதத்தின் பேரிலும் அவர்கள் இன்று விடுவிக்கப்பட்டனர். முன்னதாக போர்டிக்சன் மருத்துவமனையில் கவலைக்கிடமான நிலையில் சிகிச்சை பெற்று வந்த 3 வயது பெண் குழந்தை உயிரிழந்ததை தொடர்ந்து மார்ச் 27 சம்பந்தப்பட்ட ஆடவன் கைதானான் என்பது குறிப்பிடத்தக்கது. மாணவர்கள் மீது பாலியல் ரீதியாக நாட்டம் கொண்ட MRSM ஆசிரியர் மீதான விசாரணை. வாட்ஸ்அப் உரையாடலில் போலீசிடம் சிக்கியது. கிளந்தான் கொத்தபாரவில் MRSM பள்ளி ஒன்றின் ஆசிரியர் சிறார் மீதான பாலுணர்வு நடவடிக்கையில் ஈடுபட்டு வந்தது தொடர்பில் சக ஆசிரியர்கள் மாணவர்கள் உள்ளிட்ட சாட்சிகள் போலீஸ் விசாரணைக்கு அழைத்திருக்கிறது. பாதிக்கப்பட்டவன் என நம்பப்படும் மாணவரிடம் இருந்து புகார் கிடைத்திருப்பதால் தாங்கள் விசாரணையில் இறங்கியுள்ளதாக கிளந்தான் மாநில போலீஸ் தலைவர் முகமது சக்கிஹருன் தெரிவித்தார். தொலைபேசி உரையாடல்கள், வாட்ஸ்அப் உரையாடல்கள் என சம்பந்தப்பட்டவரின் கைபேசி உள்ளடக்கம் முழுவதையும் போலீஸ் பரிசோதித்திருக்கிறது. இதையடுத்து 1998 தொடர்பு பல்லூடக சட்டம் மற்றும் குற்றவியல் சட்டத்தின் 500 பிரிவின் கீழ் விசாரணை நடைபெற வேண்டிய அவசியம் இருப்பதாக போலீஸ் கருதுகிறது. புகார்தாரரின் குற்றச்சாட்டு உண்மையா என்பதை கண்டறிய நியாயமான மற்றும் வெளிப்படையான விசாரணை அவசியம் என அவர் சொன்னார். விசாரணை நடைபெறுவதால் யூகங்களை எழுப்பி இடையூறு விளைவிக்க வேண்டாம் என பொதுமக்களையும் முகமது ஜாக்கி கேட்டுக்கொண்டார். அதே சமயம் அச்சம்பவம் குறித்து தகவல் தெரிந்தோர் போலீசை தொடர்பு கொண்டு உதவுமாறும் அவர் சொன்னார்.
சிறார் மீது பாலியல் ரீதியாக நாட்டம் கொண்டவராக அறியப்படும் ஆசிரியர் ஒருவர் இன்னமும் தும்பாட்டில் அதே பள்ளியில் படித்துக் கொடுப்பதாக நெட்டிசன் ஒருவர் மார்ச் 28ஆம் தேதி சமூக ஊடகங்களில் அம்பலப்படுத்தி இருந்தது குறிப்பிடத்தக்கது. ஆனால் விசாரணை முடியும் வரை சம்பந்தப்பட்ட அந்த ஆசிரியர் பணி இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக மார்ச் 30ஆம் தேதி மாறா உறுதிப்படுத்தியிருந்தது.